ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரு உருவாகி இருந்தது அப்படின்னா, ஓவுலேஷன் டைமில் சேர்ந்துருந்து கரெக்டாக டேட் கால்குலேட் பண்ணி இருந்ததுக்கப்புறமா மார்பகங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரெண்டு கமெண்டில் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து எல்லா சிம்டம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்துருக்கும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிம்டமாவது காமனாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த டயர்னஸ், ஒரு 80% பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங், அதாவது குமட்டாலாவது அட்லீஸ்ட் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவுலேஷன் டைம் முடிஞ்சு ஒரு 2 வாரத்துலேருந்தே வந்து மார்பகங்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் காமனாக இப்படி இருந்தால் தான் ப்ரெக்னன்சி அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க, எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டமே தெரிலக்கா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து வெளியிடாமல் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றது உங்களோட உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து HCG அப்படின்ற ஹார்மோன் வந்து சுரந்தது அப்படின்னா, நீங்கள் இப்போ கார்டு செக் பண்ணிங்கன்னா ரெண்டு லைன் வந்து டபுள் லைன் கரெக்டாக காட்டும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு சுரக்காமலே இருக்கலாம். அவங்களாம் வந்து செக் பண்ணும்போது நெகட்டிவோ இல்லைனா மைல்டு லைன், அதாவது லைட் லைனும் காட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லைட்லைன் இருந்தது அப்படின்னா இது பாசிட்டிவாக நெகட்டிவானு இன்னும் கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அதுவுமே பாசிட்டிவ் தான். இந்த ஹார்மோன்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தான் அது அந்த மாதிரி மைல்டாக காட்டுது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மைல்டு, அது அந்த லைட்லைன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் தான். மார்னிங் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்லையோ இல்லை மறுநாள் காலையிலையோ இல்லை மதியமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமும் காட்டக்கூடிய ரிசல்ட் வந்து அக்யூரேட் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்குள்ளே வர ரிசல்ட்டை தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ மார்பகங்களில் என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஓவுலேஷன் டைமில் நீங்கள் சேர்ந்துருந்து உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதில் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இது வரைக்குமே நீங்கள் அப்படி ஒரு ஃபீலை வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமனாக இருக்கும். ஏன் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியாக, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உடம்பே வந்து ரொம்ப லெக் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஓவராக வந்து உங்களுக்கு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இந்த வலி எப்போ வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போனா, இப்போ உங்களுக்கு பீரியடுக்கு 1 வாரம் முன்னாடி வலிக்குது அப்படின்னா, ஒருவேளை அது பீரியட் வரத்துக்காக வலிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் முடிஞ்சு ஒரு 1 வாரத்துலேயோ இல்லை 2 வாரத்துலேயோ உங்களுக்கு வலிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக, ரொம்ப வெயிட்டாக, இது வரைக்கும் இல்லாத ஒரு புது சிம்டம்ஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கார்டு செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப காமனாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த டைனஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்பகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி ஒரு 80% பேருக்காவது இந்த வாந்தியோ இல்லை குமட்டோலோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் ஃபீல் பண்ணலை, ஸோ புது விதமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி எந்த சிம்டமே வரலை அப்படின்னா கூட பரவாயில்லை, ஏன்னா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகி சேஞ்சஸ் வர வர தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து யாரும் ஒரி பண்ண வேணாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.